கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக நியூ மற்றும் பாடி எனக்கு தினமும் பல பேட்டிகள் வீடியோக்கள் வருது மக்களுடைய அன்பும் பாராட்டுக்களும் நிறைந்த அந்த வீடியோக்கள் சிலவற்றை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு மூதாட்டி சொல்றாங்க நீங்க கொடுக்கிற ஆயிரம் ரூபாயில்தான் நான் மாத்திரை மருந்து வாங்குகிறேன் ஒரு மாணவி சொல்லுகிறார் புதுமை பெண் திட்டத்தில் வர்ற ஆயிரம் ரூபாயில என்னுடைய கல்வி கனவு நினவாகி இருக்குன்னு சொல்றார் இப்ப நான் மூணு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஆட்டோவுக்கு ஓனரா இருக்கேன்னு ஒரு திருநங்கை ஒருவர் பெருமையா சொல்றார் மாற்றுத்திறனாளிகளை ஸ்டாலின் கவர்மெண்ட் செல்லை பிள்ளைகளாக பார்க்குதுன்னு ஒரு மாற்றுத்திறனாளி சகோதரி சொல்றாங்க எல்லாத்துக்கும் மேல சென்னையில மழை பெஞ்சப்போ நம்முடைய அரசு சிறப்பாக செயல்பட்டு நிலைமையை கையாண்டுச்சு அப்ப அரசோட செயல்பாடுக்கு பெருந்துணையாக இருந்த தூய்மை பணியாளர்கள் அவங்களை எல்லாம் பாராட்டக்கூடிய விதத்தில் அவங்களுக்கு தேவையான உதவிகள் செஞ்சு அவங்க கூட மதிய உணவு சாப்பிட்டேன் பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாவில் வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க யூடியூப்ல பார்த்துருப்பீங்க பாத்தீங்கன்னா அப்ப ஒரு தூய்மை பணியாளர் என்கிட்ட பேசுனாங்க அப்ப அவர் சொன்னாரு எங்க குடும்பத்தில் ஒருத்தர் தான் முதலமைச்சர்னு சொன்னார் இதை விட பெரிய பாராட்டு எனக்கு என்ன வேண்டும் ஊரை தூய்மைப்படுத்த உள்ளங்களோடு தான் எனக்கு பெருமை இதுதான் ஏழைகளின் சிறப்பில் இறைவனை காண்போம்னு பேரறிஞர் அண்ணா சொன்னது அண்ணா சொன்னதான் அவளை தம்பிமார்களான நாங்க செஞ்சு காட்டியிருக்கோம் பாடி